ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூஎஸ் விசா டைப்ஸு, யூஎஸ் விசா இன்டர்வியூக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் H4 விசாவில் கேட்கக்கூடிய க்வெஸ்டின்ஸ், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன விசா இருக்குது இந்தியன்ஸுக்கு யூஎஸ் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து B2 விசா. B2 விசா எதுக்குன்னா வந்து டூரிஸ்ட் போகிறதுக்காக யூஸ் பண்ணுற விசா. B1 விசா. B1 விசா எதுக்குன்னா வந்து பிஸ்னஸ் ஏதாவது வந்துட்டு இங்கே வந்துட்டு என்னென்ன பிஸ்னஸ்ஸு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போய் அங்கேருந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறது, அது வந்து B1 விசா. அடுத்து F1 விசா. F1 விசானா வந்து ஸ்டூடெண்ட் விசா, அது வந்து இங்கே படிக்கிறதுக்காக வர்றவங்களோடது. அடுத்து H1P விசா. H1P விசானா வந்து என்னென்னா ஒர்க் விசா. அது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்லில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்கள தான் வந்துட்டு H1Bல வந்து ஒர்க் பண்ண முடியும். அடுத்து L1 விசா. L1 விசானா வந்து இன்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது வந்துட்டு எப்படின்னா இப்போ இங்கேயும் இந்தியாவிலேயும் CTS இருக்குது, இப்போ US CTS இருக்குப்பா, ஸோ அந்த கம்பெனிக்குள்ளேயே வந்துட்டு மாறி ஒர்க் பண்ணிக்கிறது அப்படின்னா L1 விசாவில் ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து J1 ஒரு விசா இருக்குது, அது வந்து விசிட்டர் எக்ஸ்சேஞ்ச் விசா, அதாவது வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க இங்கே பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா வந்து திரும்ப வந்துட்டு அவங்க போயிட்டு இன்னொருத்தவங்களை வந்து அனுப்பலாம், அது வந்து J1 எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர். அடுத்து I விசா. I விசா எதுக்குன்னா வந்து மீடியா, அதாவது இன்ஃபர்மேட்டிவ்ல மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு I விசாவில் வரலாம். அடுத்து P விசா. P விசானா என்னென்னா அத்லட்ஸு, அத்லட்டாக இருக்கவங்க, அப்புறமா வந்து ஆர்டிஸ்டாக இருக்கவங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த P விசாவில் வரலாம். அடுத்து வந்துட்டு H4 விசா. H4 விசா வந்து என்னென்னா H1Bல வர்றவங்களோட டிபெண்ட்டு தான் வந்து H4 விசாவில் வருவாங்க. அடுத்து வந்துட்டு F2. F2ங்கிறது வந்து F1ஓட டிபெண்ட்டாக வர்றவங்க, அதாவது F1ங்கிறது என்னது ஸ்டூடெண்ட் விசா, ஸோ அவங்களோட ஒய்ஃபு குழந்தைங்க அப்படிலாம் வந்து வந்துக்கலாம் F2ல. அடுத்து L2. L2 விசா வந்துட்டு L1ஓட டிபெண்ட்டாக வர்றவங்க. L1ன்றது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர்ஸு, ஸோ அவங்களோட டிபெண்ட் வந்து F2ல வந்துக்கலாம். அடுத்து H3. H3ன்னு ஒரு விசா இருக்குது, அது வந்துட்டு ட்ரெய்னி விசா, அதாவது வந்துட்டு ஏதாவது ட்ரைனிங் கொடுக்க வர்றவங்க அந்த மாதிரிக்கு வந்துட்டு இங்கே யூஎஸ் வந்துக்கலாம் இந்தியாவிலேருந்து, அது H3 விசா. அடுத்து வந்து O1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசா இருக்குது, அந்த விசா என்னென்னா வந்து அதாவது சயின்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஆர்ட்ஸு, பிஸ்னஸ் இதிலலாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி உள்ளவங்க வந்துட்டு அந்த O1 அப்படிங்கிற விசாவில் வந்து வந்துக்கலாம். அடுத்து C1 அப்படின்னு ஒரு விசா இருக்குது, அந்த விசா வந்துட்டு ட்ரான்சிட் விசான்னு சொல்கிறாங்க, அதாவது வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு யூஎஸ்லேருந்து அதர் கண்ட்ரி போவாங்கள்ல அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அந்த C1 விசாவில் வந்துக்கலாம். அடுத்து வந்துட்டு D விசா. D விசானா என்ன வந்து க்ரூ ஆஃப் ஏர்க்ராஃப்ட் ஆர் ஷிப்பு, அதாவது வந்துட்டு ஃப்ளைட்லேயும் வந்துட்டு கப்பல்லையும் ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த D விசாவில் வந்துட்டு வந்துக்கலாம். இப்போ விசா டைப்ஸ்லாம் பார்த்தாச்சு, அடுத்து வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா விசாவுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 14 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். ஸோ அப்புறம் பெரியவங்களுக்கெலாம் வந்து தேவையில்லை, நம்ம வந்து இன்டர்வியூ போகிறப்ப வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அப்புறம் பாஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். அடுத்து வந்து DS-160 அப்ளிகேஷன் கன்ஃபர்மேஷன் பேஜ் வேணும். DS-160ங்கிறது வந்துட்டு நம்ம வந்து ஆன்லைனில் வந்துட்டு இந்த மாதிரி விசாவுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து விசாவுக்கு ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டிட்டோம்னா நமக்கு வந்துட்டு ரிசிப்ட் கிடைக்கும், அந்த ரிசிப்ட் வேணும். அடுத்து வந்துட்டு எதுக்காக நம்ம விசிட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ப்ரூஃப் வந்துட்டு வேணும். அடுத்து வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு, என்ன வேலைக்கு வர்றோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டு, நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் வேணும். இல்லைன்னா வந்துட்டு படிக்க வர்றோம்னா நான் படிக்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய ப்ரூஃப் வேணும். அப்புறம் ஃபினான்ஷியலாக நம்ம வந்துட்டு எப்படி இங்கே சர்வே பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு நம்மகிட்ட வந்து இவ்வளோ அமௌண்ட் என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்குது அந்த மாதிரிக்கே வந்துட்டு ப்ரூஃப் வேணும். அப்படி இல்லை எனக்கு இந்தியாவில் வந்துட்டு அசட் இருக்குது அப்படின்னா அதோட ப்ரூஃப் வேணும்.
இப்போ காமனாக வந்து எல்லா விசா இன்டர்வியூக்கும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து நான் பர்டிகுலராக H4 விசா இன்டர்வியூவுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்னென்னா, ஏன்னா நான் வந்து H4 விசாவில் தான் வந்தேன். ஸோ H4 விசா பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன், உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன தேவைப்படும்னா, DS-160 ஃபார்ம் தேவைப்படும். அதாவது நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மட்டும் தேவைப்படும், குழந்த இருந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்துட்டு ஒரே ஃபார்ம் தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு குழந்த இருந்துச்சுன்னா 14 இயர்ஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். அதை வந்து அவங்க ஒரு சைஸ் வச்சுருப்பாங்க, அந்த பர்டிகுலர் சைஸில் வந்துட்டு அந்த ரெண்டு ஃபோட்டோவும் இருக்கணும். அப்புறம் வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அப்புறம் படிச்சுருந்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் வேணும். அப்புறம் வந்து குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும். ஃபேமிலி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு I-767 அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த டாக்குமெண்ட் வேணும். அப்புறம் I-269 அந்த டாக்குமெண்ட் வேணும். I-94 வந்து கண்டிப்பாக வேணும். நீங்கள் DS-160 ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணோன்னே வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்து கிடைக்கும். அந்த அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் லெட்டர் இருந்தால் தான் உங்களை வந்துட்டு இன்டர்வியூக்கு வந்துட்டு உள்ளார அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்து கண்டிப்பாக ஹேண்டியாக வந்து வச்சுக்கணும். பாஸ்போர்ட்டையும் ஹேண்டியாக வச்சுக்கணும். நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா இப்போ உங்களோடது மட்டும் வச்சுக்கணும், குழந்தை உங்களோட இருந்துச்சுன்னா ரெண்டு பேரோடதும் சேர்த்து கண்டிப்பாக பத்திரமாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, விசா இன்டர்வியூவில் என்னென்ன குவஸ்டின்ஸ் கேட்டாங்க, என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு H4 விசா அப்படிங்கும்போது வந்துட்டு 4 types ஆஃப் வந்து குவஸ்டின் கேட்பாங்க. ஒன்று விசாவை பற்றி இருக்கும், அப்புறம் உங்களை பற்றி இருக்கும், அப்புறம் உங்களோட மேரேஜ் பற்றி இருக்கும், அப்புறம் வந்துட்டு உங்களோட ஹஸ்பண்ட் பற்றி இருக்கும். இப்போ விசா பற்றி என்னென்ன குவஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது வந்துட்டு நீங்கள் என்ன விசா வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறமா வந்துட்டு இந்த விசாவுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்துட்டு நீங்களாக புக் பண்ணிங்களா இல்லை வேறு யாராச்சும் புக் பண்ணி கொடுத்தாங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் ஏன் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட இந்த விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணலன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களை பற்றி குவஸ்டின் கேட்பாங்க. அதாவது வந்துட்டு நீங்கள் எதுக்காக வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் போகிறீங்க, அப்புறமா வந்து நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ண போகிறீங்களா, அப்புறம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அங்கே இருக்கிறாங்களா, உங்களோட செலவெல்லாம் யார் பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களை மேரேஜ் பற்றின குவஸ்டின்ஸ். அதாவது வந்துட்டு உங்களோட மேரேஜ் வந்துட்டு பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி நடந்துச்சா இல்லை லவ் மேரேஜா, அப்புறமா வந்துட்டு உங்களோட மேரேஜ் டேட் என்ன, அப்புறம் நீங்கள் எப்போ ஃபஸ்ட் மீட் பண்ணீங்க, அந்த மாதிரி குவஸ்டின்ஸும் இருக்கும். மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு தேவைப்படும். அப்புறம் மேரேஜ் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதுவும் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃப்டிக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்பவுஸ் எங்கே வேலை பார்க்குறாங்க, உங்கள் ஸ்பவுஸோட பர்த்டே என்ன, நெக்ஸ்ட்டு உங்களோ ஸ்பவுஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அந்த மாதிரியெல்லாம். அப்புறமா வந்து நீங்கள் க்ரீன் கார்டு வந்து அங்கே வச்சுருக்காங்களா ஸ்பவுஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் தான் அவங்களோட ஒய்ஃப் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய குவஸ்டின்ஸ் வந்துட்டு நிறையா கேட்பாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா எதுவுமே மேக்ஸிமம் தேவையில்லை. எனக்கு கேட்ட குவஸ்டின் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறமா வந்துட்டு நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ண போகிறீங்களா அந்த மாதிரி தான் கேட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த் கேட்டாங்க, வேறு எதுவும் கேட்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.